வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க. நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐ ஐடி கியூஆர் கோட் இதுதான். ஒத்தை பனைமரம், சிங்கிள் பாம் ட்ரீ. இந்த படத்தை எல்லாரும் பாருங்க, இது செம்மையான படம், வேற லெவலான படம் அப்படிலாம் சொல்ல வரல. நாங்கள் நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. இன்னொன்று, நம்ம மூவி ரிவ்யூ பண்ணவும் போகிறதில்ல. பண்ணுவோம், நம்ம ரிவ்யூ பண்ணாமல் இருப்போமா? அப்புறம் என்னத்துக்கு இந்த பார்க்காத படத்தை பற்றி பேச வர அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த படத்தை பார்க்காம பேச வரல, இந்த படத்தை பேசினவங்கள பார்த்ததுனால பேச வந்தேன். இந்த படம் போராளிகளை இழிவுபடுத்துதாமா? அது எப்படி இழிவுபடுத்துது? அப்படி இழிவுபடுத்துதான். சரி, அப்போ யார் இந்த படம் போராளிகளை இழிவுபடுத்துதுன்னு சொல்றாங்களோ அவங்க போராளிகளை புகழ்ந்து பேசியிருக்கணும்ல, அது என்னன்னு பார்க்கலாமா? சரி, இந்த போராளிகளின் மேல் இந்த படத்தோட இயக்குனருக்கு என்ன அப்படி ஒரு வஞ்சம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா அவர் அந்த ஊருக்காரரு சார். அந்த ஊருக்காரரு அவர் ஊரை பத்தி ஒரு படம் எடுக்கிறாரு. அது சரியா தப்பா, அது விமர்சனத்துக்கு உட்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். தப்பெல்லாம் இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி படத்தையே பார்க்காத ஒரு குறிப்பு, அதாவது ஷீமான் கட்சிக்காரங்கோ இந்த படம் போராளியை இழிவுபடுத்துதுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. மைக்கு கீழே வச்சுட்டா கொஞ்சம் போராளி மாதிரி பேசுறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு போராளினா எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அதையும் தாண்டி எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் கேள்விப்பட்ட வரைக்கும், காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அந்தந்த வேலையை பார்க்கறது அவங்க வேலை. ஆனா நம்ம போராளியா கேள்விப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லலாம். போரின் வந்தா சண்டையிடும் போது சண்டையிடுவார்கள். ஒருவேளை ஒரு சிங்களவன் காயமடைந்து கீழே விழுந்துட்டானா, அவனை இவங்க தொடக்கூட மாட்டாங்க, அவனை இவங்க அடிக்க கூட மாட்டாங்க. எதிரி தாங்க, ஆனா காயமடைஞ்சா அவனை சுட மாட்டாங்க. அவனுக்கு மருத்துவம் பார்த்து அவனை மரியாதையோட எதிரி முகாமுக்கு அமுச்சு வைப்பாங்க. இப்படித்தான் போராளிகளை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி சொன்னா அந்த போராளிகளை பெருமைப்படுத்துறதுக்கு சமம். போரின் நெறிமுறைகளை சரியாக கையாண்டார்கள் போராளிகள் அப்படின்னு சொல்றதுதான் பெருமை. அவங்க கொரிலா தாக்குதல் நடத்துவாங்க, பின்வாங்கி மறுபடியும் முன்னாடி வந்து தாக்குவாங்க. இப்படி பல வியூகங்களை வகுத்து தான் போர் புரிவாங்க இந்த போராளிகள் அப்படின்னு தான் நாம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நான் சொல்றேங்க, ஒரு போராளி இருக்க, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? பின்னாடி வந்து நின்னுக்குவான். துப்பாக்கியோடையோ கத்தியோடையோ எல்லாம் இல்லைங்க, நோட்டு பேனாவோட வந்து நின்னுக்குவார். வந்து நின்றுட்டு, இந்த வெண்ணெய் எத்தனை தடவை உன்னை தொட்டான், இந்த சம்பளை 3 முறை பிணைந்தெடுத்தார், புளி குழம்பா அப்படியே ஊத்தி கரைச்சு குடிச்சார், ரசத்தை கையில ஊத்தி நக்கிறப்ப 2 சொட்டு காலர்ல விழுந்து காலர்ல 2 சொட்டு மஞ்சள் ஆயிடுத்து, அப்புறம் இவரு இதை ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாரு, இதை ரொம்ப இவரு 4-5 தடவை இதை கேட்டு சாப்பிட்டாரு. இதையெல்லாம் ஒருத்தர் குறிப்பெடுத்துட்டு இருக்கானா, எடுக்கிறவனை போராளின்னு சொல்லி இந்த சாப்பாட்டு நம்ம சொன்னானா, இது ஒரு போராளியை இழிவுபடுத்துறதா, இல்ல இதுக்கு முன்னாடி நான் சொன்னேனே அதை இழிவுபடுத்துறதா? ஹூ நோஸ், நீங்க தாங்க சொல்லணும். இது எல்லாத்த விட அந்த போராளி குழுல இருக்கிற மாபெரும் தலைவர்கள் நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்க. ஒரு 25 ஆண்டுகாலமா தொடர்ந்து அந்த உள்நாட்டு போர் நடந்துகிட்டே இருக்குது. பத்மநாபன், ஆண்டன் பாலசிங்கம், மாத்தையா, கிட்டு, நான் சொன்னதுல பேரதான் மாறி போயிருக்கலாம், இல்ல அந்த பேர் வேறையா கூட இருக்கலாம், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லைங்க. இவங்களோட மரணத்தை எல்லாம் கடந்துதான் அந்த போராளி குழு போராடிக்கிட்டே இருக்கு. அங்க இழப்பு மரணம் அப்படிங்கறது மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல கூட அவங்க துவண்டு போய் நிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு ஏங்க, மாவீரனோட மூத்த பையன் இறந்தப்ப கூட அவங்க துவண்டு போய் எங்கேயும் நிக்கல. ஆனா இந்த பீத்த வயனை கூட்டிட்டு சுத்தின 3 பேரு இவனை பங்கர்க்குள்ள வந்து உட்கார வச்சுட்டு போன 5 நிமிஷத்துல செத்து போயிட்டாங்களாமா. கூட போனவங்க ஓடி வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்களாமா, கதறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் வார்த்தையே வரலையா? இது வரைக்கும் அந்த போராளி குழு இப்படி ஒரு இழப்ப சந்திச்சதே இல்லைங்க. துடிக்கிறாங்க, என்ன பேசுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஏன் சொல்லுடா, ஏய் தம்பி சொல்லுடா, என்ன என்ன என்னன்னு கேக்குறாரு. அண்ணா 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 அண்ணா, கூட வந்தவர் செத்து போயிட்டார்ண்ணா. 1 நிமிஷம் எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அட கிறுக்கு பையில கேக்குற எங்களுக்கு தான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏதோ புதுசா அங்க ஒரு சாவு விழுகிற மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இந்த சீமானுங்கிற வெண்ணை சொன்ன கதை இருக்குல்ல, அந்த கதையால இந்த போராளி குழுக்களை இதை விட யாருனால இது கேவலப்படுத்த முடியுமா? ஆனா இந்த படம் கேவலப்படுத்துதாமா, ஆனா இந்த பப்படம் பட்டைய கலப்புமாமா. இப்படி இதெல்லாம் கேட்டுட்டு
துடிச்சு போய் நைட்டெல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. காலையில எந்திரிச்சு பொட்டம்மா வீட்டுக்கு புட்டு திங்க போயிருக்காரு. நேத்து நடந்த மரணத்தை பத்தி இவருக்கும் கவலை இல்லை, அந்த பொட்டம்மானுக்கும் கவலை இல்லை. அவர் கேக்குறாரு, தம்பிக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா, அண்ணன் எனக்கு இட்லி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்னு, இட்லி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேண்ணே. எனக்கு தெரியும், அந்த 20 கிலோ ஆமக்கறியும் அந்த 5 கிலோ தென்னந்தோப்பு பண்ணி தின்னவனுக்கும் கண்டிப்பா சளிப்பு வந்திருக்கும். அதனாலதான் தம்பி இட்லி கேக்குறாரு. எனக்கு தெரியும் தம்பி இட்லி தான் கேப்பாருன்னு. அப்ப பொட்டம்மான் அவங்க வைஃப் கிட்ட சொல்றாங்க, தம்பி அப்படித்தான் இட்லி கேப்பாரு, நீ நாலு ஆமக்கறியும் உள்ள வச்சுட்டு இட்லிய ஊத்து, தம்பிக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம், தம்பிக்கு சர்ப்ரைஸ்னா அவ்வளவு பிடிக்கும். இதை விட பொட்டம்மான்ங்கிற ஒரு போராளிய கேவலப்படுத்துறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா. சீமான் சொல்றாரு, படத்தின் இயக்குனர் போராளிகளை இழிவுபடுத்தி இருக்கிறோர். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த போராளிகளை இழிவுபடுத்தினது இந்த படத்துடைய இயக்குனரா இல்ல இந்த ட்ரிபிள்எக்ஸ் இல்ல இயக்குனரா? மாமா நல்லவன் இல்லடி, ரொம்ப நல்லவன், கெட்டவன் இல்ல, கேடு 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 கெட்டவன். இதெல்லாம் தான் ஒப்புதல் வாக்கு மூலம் விடுதலை புலிகளுக்கு துப்பாக்கி சுடுறதுக்கான பயிற்சி முகாம்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. இங்கேயும் பயிற்சி அங்கேயும் கடும் பயிற்சியோட தான் இவங்க வந்துட்டு போற நேர்கொள்ளணும். ஏன்னா ஒரு தோட்டா கூட அவங்க வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. ஏன்னா சும்மா ஈஸியெல்லாம் அவங்களுக்கு தோட்டா கிடைக்காது. அவ்வளவு கடும் பயிற்சிக்கு அப்புறம்தான் ஒருத்தன் கையில துப்பாக்கியே போகும். ஆனா நம்ம பிரபாகரை இந்த துப்பாக்கி சுடுற கலைய சாதாரணமா ரீல்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. தம்பி இங்க வாங்க, இப்படி கைய சொரிஞ்சுக்கிட்டே இருங்க, நல்லா சொரிஞ்சு பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா துப்பாக்கியை வச்சு அதே மாதிரி சொரிங்க, பொட்டுன்னு அமுத்துனீங்கன்னா பட்டுன்னு போயிடும். இவ்வளவு ஈஸியா பிரபாகரன் வேற யாருக்குமே சொல்லி கொடுக்கலங்க, இந்த ஈத்திரப்ப எனக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த போராளி குழுக்களை இழிவுபடுத்தினது இந்த ஈத்திரையா இல்ல அந்த இயக்குனரா? இழிவுபடுத்துதல் லிஸ்ட் இதோட முடியலங்க, இன்னும் இருக்குது. போராளி குழுக்களுக்கு உணவுங்கிறது அவ்வளவு முக்கியமெல்லாம் இல்ல, ஆனா ஓடுறதுக்காக சாப்பிடுவாங்க. உணவை கொஞ்சமா பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. எதுக்கு? அவங்களோட எனர்ஜிக்காக. அடுத்த உணவு எங்க எப்ப கிடைக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல, போர் நடந்துகிட்டே இருக்கும். அங்க போராளி குழுக்களுக்கு விருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் லாஸ்ட் சஃபர் அந்த அளவுக்கு தான் ஒரு விருந்து நடக்கும். தற்கொலை படைகள் போறதுக்கு முன்னாடி தலைவர் கூட உட்கார்ந்து லாஸ்டா லைட்டா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. தலைவர் கூட உட்கார்ந்து அந்த நிமிஷம் அவங்க சாப்பிட்றத அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்குவாங்க, பெருமையாவும் நினைச்சுப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வீணா போனவன் சொல்றான், சாப்பாட்டையே வேஸ்ட் பண்ணி விளையாண்டாங்களாமா, பெரிய டைனிங் டேபிள் இங்க சாப்பாட்டு போட்டி நடக்குமாமா. அட, வீணா போனவனே லாஸ்ட் சஃபர்லயும் கூட அளவு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு பிரபாகரன் உங்க கூட சாப்பாட்டு போட்டி நடத்தினாரு. இப்ப சொல்லுங்க, இந்த போராளி குழுவை இழிவுபடுத்தினது இந்த வீணா போனவனா இல்ல அந்த படை இல்ல அந்த சினிமா இயக்குனரா? இதை விட போராளி குழுக்களை யாராவது இழிவுபடுத்த முடியுமா? ஆனா உங்களுக்கு இந்த ஒத்த பணமரம் இழிவுபடுத்திருச்சு. இந்த படத்தை எடுத்த இயக்குனர் 1,00,000 மக்கள் இறந்து போயிட்டாங்க, அதனால இந்த படத்தை பார்த்து பணத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க 1,00,000 மக்கள் இறந்துட்டாங்க, 1,00,000 மக்கள் இறந்துட்டாங்க, எனக்கு பணம் அனுப்புங்க, எனக்கு பணம் அனுப்புங்கன்னு கதறிட்டு தானே இருந்தீங்க. மாவீரர் நாள் வருது, தீபாவளி போனஸ் எல்லாரும் வாங்கியிருக்கீங்க, உடனடியா பணத்தை எனக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பணத்தை அனுப்ப முடியாது. ஏன்னா மாவீரர் நாள் மாச கடைசியில தான் வருது, அதனால உடனடியா நீங்க பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா தேவல. இப்படி ஏதாவது இயக்குனர் சொன்னாரா? போராளி குழுக்களை படம் இழிவுபடுத்திருச்சு, சரி இந்த படத்தை தடை செய்ய சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. ஆமா, நீ யாரு? ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ முடிச்சு விட்டுருவேன். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானம் கட்டவனும் கிடையாது. நன்றி, வணக்கம்.